ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு விஜம் எக்ஸாம் ஒர்க்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீடிங் காம்ரிகேஷன் செஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து டென்த் எடிஷன் ஓகேங்களா ஸோ வந்து நம்ம இப்போ போல தமிழ் மீனிங் வந்து அந்த பேராகிராஃப்க்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா ரீடிங் காம்ரிகேஷன் வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் த டிவாஸ்டிங் ஃபயர்ஸ் அட் எ கேமிங் சென்டர் இன் ராஜ்கோட் குஜராத் அண்ட் ஏ நியூ பார்ன் நர்சிங் கிளினிக் இன் டெல்லி வித் இன் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆஃப் ஈச் அதர் விச் லெஃப்ட் ஓவர் தேர்ட்டி தட் இஸ் அனதர் கிரிம் ரிமைண்டர் ஆஃப் ஒன் ஆஃப் இந்தியாஸ் இன்சீரியஸ் த்ரெட்ஸ் சரி ஓகே இப்ப வரை நீ பாட்டுவோம் ஓகேவா இந்த வரை நீ பாட்டுவோம் இதுவே வந்து நிறையா இருக்குல என்ன விஷயம் அப்படின்னா இந்த டிவாஸ்டிங் ஃபயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமான கொடூரமான ஃபயர்ஸ் ஓகேவா ஃபயர்ஸ்னா பிடிச்சிருச்சு எங்க பிடிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் வந்து கேமிங் சென்டர் இன் ராஜ்கோட் குஜராத்ல பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் நியூ பார்ன் நர்சிங் கிளினிக் ஒரு கிளினிக்ல வந்து அதாவது வந்து புதுசா வந்து பிறப்பாங்க இல்லையா சோ அந்த கிளினிக்ல வந்து டெல்லியில இருக்க அந்த கிளினிக்ல வந்து ஃபயர் பிடிச்சிருச்சு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே வந்து ரெண்டு இடத்துல வந்து தீ பிடிச்சி பிரச்சனையாயி முப்பது பேர் கிட்டே இறந்துட்டாங்க சின்ன குழந்தைங்களாம் சேர்த்து முப்பது பேர் கிட்ட இறந்துட்டாங்க இஸ் அனதர் கிரிம் ரிமைண்டர் ஆஃப் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் இன்சிடியஸ் அதாவது கிரிம்னா வந்து கொஞ்சம் பயங்கரமான விஷயம் ஓகேவா இந்தியாவுடைய இன்சீடியஸ் ஸ்ட்ரெஸ்னா நடத்தோம் இந்தியா நாட்டுக்கு வந்து வெளி வெளிப்புறமா நிறைய அச்சுறுத்தல் இருக்கு சைனாலிருந்து அச்சுறுத்தல் பாகிஸ்தான் அச்சுறுத்தல் அது போக வந்து தீவிரவாத அச்சுறுத்தல் தான் இருக்கு ஆனால் இந்தியாக்குள்ளேயே சில அச்சுறுத்தல் தான் இருக்கு அந்த மாதிரி இந்த இன்சீடியஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா வந்து இந்தியா இந்தியாக்குள்ளே இருக்கிற நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அந்த பிரச்சனையில் ஒன்று தான் வந்து இந்த ஃபயர் பிரச்சனை அது வந்து நமக்கு வந்து ஒரு பயங்கரமான பிரச்சனைன்னு சொல்லி சமைச்சு சொல்கிறாங்க அந்த பிரச்சனையில் ரெண்டு எக்ஸாம்பிள் தான் இது ஓகேவா சரி ஓகே இந்த பெர்வாசிவ் நேச்சர் ஆஃப் த நெக்லிஜென்ஸ் ஆஃப் த ஃபயர் சேஃப்டி ஆஃப் பில்டிங்ஸ் பை Whole range of ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சரி ஓகே இப்போ இந்த பர்வேசிவ் நேச்சர் அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு பர்வேசிவ் என்ன ஒரு பரவலா ஓகேவா பரவலா என்னன்னா என்ன ஒரு ஒரு நேச்சர்னா இந்த இடத்துல வந்து நேச்சர் என்வரான்மெண்ட் கிடையாது இப்போ அந்த மனிதர்களுடைய தன்மை என்ன இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அவர் எப்படிப்பட்ட நேச்சர் பா நல்லா நல்லா ஆளா நல்லா பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த தான் இங்க வந்து மீன் பண்றாங்க என்னன்னா பர்வேசிவ் நேச்சர்னா பரவலா ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் என்ன விஷயம் இருக்குன்னா நெக்லிஜென்ஸ் ஆஃப் த ஃபயர் சேஃப்டி ஆஃப் பில்டிங்ஸ் ஒரு பில்டிங்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா எனக்கு வந்து இப்படி இருக்கணும் இந்த மாதிரி மார்பிள்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி கேட் இருக்கணும் இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கணும் இந்த மாதிரி பால்கனி இருக்கணும் சொல்றமே தவிர எல்லாருமே வந்து ஃபயர் சேஃப்டிக்கான ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும் அதை வந்து ஃபர்ஸ்ட் பீரியட்ல வைக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே நெக்லிஜென்ஸ் எல்லாருமே வந்து உதாசீனப்படுத்திடுறாங்க அது வந்து பரவலா இருக்க நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க பைய ஓகேவா யார் யாரெல்லாம் இருக்கு ஓல் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே அதை வந்து உதாசனப்படுத்திடுறாங்க யார் ஃப்ரம் பில்டர்ஸ் அண்டு ப்ராப்பர்ட்டியர்ஸ் டு ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் அதாவது பில்டிங் கெட்டுறவங்க இருந்து அதுல வாழ்றவங்க இருந்து இதெல்லாம் சரி பார்க்கறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா அதை ரெகுலேட் பண்றதுக்கான ஒரு அத்தாரிட்டி இருக்கும் இல்லையா ஃபயர் சேஃப்டி அதுக்கப்புறம் வந்து இத்தனை பில்டிங்லே இவ்வளவுதான் கட்டணும் இந்த நாம்ஸ் எல்லாம் இருக்கணும் சொல்லி ஒரு அத்தாரிட்டிஸ் தான் அவங்க எல்லாருமே வந்து ஒரு அதை வந்து ஒரு பொருட்படுத்தாத மனநிலை எல்லாம் இருக்காங்கன்னு சொல்றாங்க வேல்டா ப்ரூ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹேஸ் செட் டீடைல்டு ஃபயர் சேஃப்டி ப்ரோட்டோக்கால்ஸ் இன் இட்ஸ் நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் இந்தியா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஓகே இந்த ப்ரூ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு இல்லையா பிஏஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு சில நாம்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹே செட் டீடைல்டு ஃபயர் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் இங்கே ரொம்ப முக்கியம் இதை நான் இதுலேயும் வச்சிருக்கேன் பின்னாடி வந்து ப்ராசஸ்லையும் வச்சிருக்கேன் இங்கே வந்து சில இடத்துல ப்ரோட்டோக்கால்ஸ்னா அந்த இடத்துல ப்ரோட்டோக்கால்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஆகணும் இப்ப புரோட்டோகால்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணி ஆகணும் அந்த இடத்துல இப்படி இல்ல அப்படி இல்லை அப்படின்னு எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது இப்போ சில சீஃப் மினிஸ்டர் வர்றாங்க இல்ல பிரைம் மினிஸ்டர் வந்து வராங்க ஒரு இடத்துக்கு வராங்கன்னா அங்க சில வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அந்த விஷயம் இருக்கு இல்லையா அந்த செட் ஆஃப் திங்ஸ் அந்த செட் ஆஃப் வேலை எல்லாம் நடக்கு இல்லையா அது எல்லாத்துக்குமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல கைடன்ஸ் அந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த இடத்துல ரூல்ஸ் அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து அந்த இடத்துல அதுக்காக மட்டுமே யூஸ் பண்ண வேர்ட் ஓகே அவங்க என்ன சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகால்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க இந்த என்பிசி நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் எ ஃபயர் சர்வீசஸ் இஸ் ஏ ஸ்டேட் சப்ஜெக்ட் இந்த என்பிசி வந்து சில இந்த பிஏஎஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆனா ஃபயர் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் இது பிஏஎஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ அப்ப அவங்க வந்து இந்த ஃபயர் சேஃப்டிக்காக ஒரு விஷயத்த வந்து வந்து இந்த ப்ரோட்டோக்கால்ஸ் அதாவது என்பிசி அப்படிங்கறதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு வந்து அது வந்து ஸ்டேட் சப்டி சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அது வந்து முனிசிபாலிட்டி லெவல்ல வந்து அந்த கோட் ஆஃப் பில்டிங் கோட் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இந்த சீர் ஃபார் ஃபயர் சேஃப்டி நாம்ஸ் ஓகேவா ஷீர் அப்படின்னா வந்து மொத்தமா ஒரு ஹோல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா சோ டிஸ்ட்ரிகார்ட் அப்படின்னா வந்து ரிகார்டு அப்படிங்கிறது என்ன அர்த்தம் ஓகேவா இப்ப நம்ம வந்து இந்த 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 டிஸ்ட்ரிக் கார்டுக்கு மீனிங்கே தெரில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம மெயின் அந்த ஏன் வந்து இந்த செஷன் எடுக்கிறோம் இந்த வீடியோ எடுக்கிறோம் சும்மா வந்து சொல்லிட்டு போறது கிடையாது இந்த ரெக்கார்டு அப்படின்னா வந்து என்னது ரிகார்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா சோ ரிகார்டிங் இந்த ஏதாவது என்ன சொல்றது இந்த லெட்டர் வந்து எதை பத்தி சொல்லப்படுது ஸோ இந்த திஸ் லெட்டர் ஸ்பீக்ஸ் அபவுட் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியல ரிகார்டிங் திஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுக்காக இதை இதை சார்ந்து இருக்கிறதுக்காக இந்த விஷயத்த விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இந்த ரிகார்டு அப்படிங்கிறது டிஸ் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் வேர்டு வந்து உள்ளே வந்து உள்ள வருது அப்போ நெகட்டிவ் என்ன என்னட்டும் அதை பத்தி கண்டுக்காம இருக்கிறது அப்படிங்கிற மீனிங்ல வரும் ஓகேவா ஸோ உங்களுக்கு டிஸ்ட்ரோ அப்படிங்கறத பத்தி தெரியவே இல்லைன்னா கூட வேற இதை வச்சு வேற இந்த சென்டென்ஸை இந்த வேர்டை வந்து வேற எங்கேயாவது யூஸ் பண்ணால் அதை வச்சு நீங்க வந்து உள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும் ஓகேவா இதெல்லாம் வந்து ரீடிங் கம்யூனிகேஷன்ல முக்கியம் சரியா சரி ஓகே ஸோ அப்போ இது வந்து என்னன்னா ஒரு ஒரு அதை பத்தின இம்பார்டன்ஸே கொடுக்காது ஒரு அலட்சியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம் ஓகேவா ஸோ தீர் டிஸ்ட்ரிகார்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபயர் சேஃப்டி நாம்ஸ் இஸ் அப்பரன்ட் ஃப்ரம் த ஓப்பனிங் லைன்ஸ் இந்த அபவுட் ஃபயர் சர்வீஸ் பேக்ரவுண்ட் பேஜ் ஆஃப் த டேரக்டர் ஜெனரல் ஃபயர் சர்வீசஸ் வெப்சைட் அண்டர் மினிஸ்டர் ஹோம் அஃபேர்ஸ் ஹோம் அஃபேர்ல வந்து விஷயம் என்னன்னா ஹோம் அஃபேர்ஸ்ல வந்து இந்த அபவுட் அபவுட் ஃபயர் சர்வீசஸ் பேக்ரவுண்ட் ஒரு பேஜ் இருக்கு அதில் சொல்லப்பட்டிருக்க எதையுமே வந்து எல்லாருமே வந்து என்னன்னா இந்த ஃபயர் சேஃப்டி பற்றி சொல்லப்பட்டிருக்க எல்லாமே வந்து அலட்சியமா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்து வாசிப்போம் ட்ரீட்ஸ் த ஃபயர் சர்வீசஸ் ஆர் நாட் வெல் ஆர்கனைஸ்ட் இன் இந்தியா அப்போ அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அபேர்ஸ்ல குடுத்துருக்க அந்த பேஜ்லயே வந்து

அதெல்லாம் வந்து ஹேவ் இன்க்ரீஸ்டு உயர்ந்திருக்கு மேனிஃபோல்டு அப்படின்னா பன் மடங்கு நிறையா வந்து நிறையா மல்டிபிள் டைம்ஸ் வந்து உயர்ந்திருக்கு வேரஸ் ஆனால் அதாவது பட் இருந்தாலும் இந்த டெவலப்மெண்ட் ஃபார் த ஃபயர் சர்வீஸ் ஹேஸ் நாட் மேட் மச் ஹெட்வே ஹெட்வேனா ஒரு முன்னேற்றம் ஒரு 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 பாசிட்டிவான நோட் அப்படிங்கிறது இல்லை இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் த சர்வீஸ் வந்து நாட் மேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் நமக்கு வந்து தேவைங்கிறது வந்து பன்மடங்கு இருக்கு ஆனா அதுக்கான சர்வீஸ் அந்த சர்வீஸ்க்கான டெவலப்மென்ட் அதுக்கான முயற்சி அதுக்கான வளர்ச்சி அப்படிங்கறது வந்து முன்னேற்றம் அடையாமலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதுக்கப்புறம் இந்த நேஷனல் டிசாஸ்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதாரிட்டி ரெக்கமெண்ட் டு

இந்த பட் த கமிஷன் ஷார்ட் ஆன் அலகேஷன் ஆஃப் ஆல்மோஸ்ட் நைன்டி தௌசண்ட் க்ரோர் அட் முனிசிபாலிட்டி லெவல்ஸ் ரெகனைஸ் நீட் ஃபார் டெய்லர் மேட் ரீவாம்பிங் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் ஃபயர் அண்ட் எமர்ஜென்சி அதாவது அவங்க சொன்னது வந்து என்னென்னா ஏழாயிரம் கோடி ஒதுக்குங்க சொல்லியிருக்காங்க ஆர்டர் போட்டது ஆனால் உண்மையிலேயே எவ்வளோ தேவை இந்த கமிஷன் வந்து எவ்வளோ வந்து எவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா தொண்ணூறாயிரம் கோடி கிட்ட அவங்களுக்கு தேவைப்படுது இதுக்கு இந்த மொத்த சிஸ்டத்தை வந்து பழையபடி ஏ டு இசட் வந்து மாத்துறதுக்கு டெய்லர் மேட்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாத்துறதுக்கு வந்து அவ்வளோ தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஏ டூ தௌசண்ட் நைன்டீன் மினிஸ்ட் ஹோம் மினிஸ்டர் ரெஸ்பான்ஸ் டு ராஜ்யசபா நோட் அட் தட் இந்தியா ஹேட் ஓன்லி மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஃபயர் ஸ்டேஷன் இருக்கு வென் ஏ டூ தௌசண்ட் டுவெல் நேஷனல் ரிப்போர்ட் ஆன் ஃபயர் ஹசார்ட்ஸ் அண்ட் ரிஸ்க் அனலைசிஸ் ஷார்ட் மோர் தென் டபுள் தட் நம்பர் அப்போது இங்கே ஒரு இது சொல்கிறாங்க எதுனா ஒரு டேட்டா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஹோம் மினிஸ்ட்ரியோட ரெஸ்பான்ஸ் ராஜ்யசபாக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க அந்த ரெஸ்பான்ஸ்ல வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணிருக்காங்க நோட் தட் இந்தியாவில வந்து எவ்வளவு இருக்குன்னா மூவாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி ஏழு ஃபயர் ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னு வந்து நம்ம வந்து சொல்றோம் ஓகேவா அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏதோ ஒரு விஷயத்துக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ராஜ்யசபால சொன்ன அந்த குறிப்புல வந்து இந்தியா வந்து மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு ஃபயர் ஸ்டேஷன் இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா விஷயம் என்னன்னா இந்த நேஷனல் ரிப்போர்ட் ஆன் ஃபயர்ஸ் இருக்கு இல்லையா அவங்க வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே சொல்லியிருக்காங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி 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 வந்து இந்த நம்பருக்கு டபுள் த நம்பர் வந்து ஃபயர் சேஃப்டிக்கான இது வந்து தேவை டபுள் நம்பர் ஃபயர் சேஃப்டிக்கான ஸ்டேஷன்ஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே கிட்டத்தட்ட வந்து ஆறாயிரம் தேவை இருக்கும் இருக்கும்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நம்மகிட்ட மூவாயிரத்தி முந்நூறு தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்க நிலமை ஓகேவா அதுக்கப்புறம் இந்த ஸ்டாஃப் இஸ் ஈவன் மோர் அபாலிங் அப்பாலிங் அப்படின்னா வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை அப்படின்னு நடத்தும் ஓகேவா ஸோ இருக்கிற டிவைஸஸ் போக இருக்கிற ஆளுங்களும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஓகேவா த என்டையர் கண்ட்ரி ஹேட் ஒன்லி அபோட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபயர் சர்வீஸ் மேன் இன் டூ தௌசண்ட் நைன்டீன் ஆனால் பண்ண வந்து அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்து அறுபதாயிரம் பேர் வந்து தேவை எப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே அதான் செவன் இயர்ஸ் ஏர்லியர் அப்போவே அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபதாயிரம் பேர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ரிப்போர்ட் படி நம்ம யார் எத்தனை பேர் இருக்காங்க ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் தான் நம்மகிட்ட இருக்காங்க ஓகேவா இந்த சென் சென்டர் பிலேட்லி செட் அைடு ஃபைவ் தௌசண்ட் குரோர் லாஸ்ட் ஜூலை ஆஸ்கிங் ஸ்டேட் டு கோஃப் ஆஃப் அனதர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குரோர் டு மாடர்னைஸ் எமர்ஜென்சி சர்வீசஸ் அதாவது சென்டர் வந்து பிலேட்னா லேட்டா ஓகேவா ஸோ லேட்டா வந்து ஐயாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி சொன்னதுல ஆயிரத்தி நானூறு கோடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க எதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு அதாவது இருக்கிற சர்வீசஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இட்ஸ் ட பிஃப்டீன் பினான்ஸ் கமிஷன் அட்வைஸ் டு செட் அசைட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஆல் அலகேஷன் டுவெர்ஸ் நேஷனல் அண்ட் ஸ்டேட் டிஸாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ஸ் ஸோ இது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபிஃப்டின் பினான்ஸ் கமிஷனில் கிட்டத்தட்ட டுவெல் பாயிண்ட் ஃபைவ் வந்து இந்த மொத்த ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் இருக்கு இல்லையா அதாவது நேஷனல் அண்ட் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் இருக்கு இல்லையா அதுல என்ன சொல்றாங்கன்னா மொத்தமா இப்போ வந்து வெள்ளம் வருது புயல் வருது இந்த மாதிரிலாம் இருக்கையா இது எல்லாத்துக்குமே வந்து நேஷனல் டிசாஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்னு சொல்லி தனியாக வச்சிருப்பாங்க அந்த ஃபண்ட்ல கிட்டத்தட்ட டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இந்த ஃபயர் சேஃப்டி அதுக்காக வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒதுக்கணும் அப்படிங்கறது வித் ரைசிங் ஹீட் வேவ்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவென்ட்ஸ் நேஷன் வைட் இட் இஸ் கிளியர் தட் ஏ சின்க்ரனேஷன் ஆஃப் த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் என்பிசி அண்ட் த எனர்ஜி கன்சர்வேஷன் பில்டிங் ஸ்கோர் இஸ் ரெக்வயர்ட் டு அட்டம் ஏ ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு அட்ரஸ் ஓகே இது வந்து ரொம்ப பெருசா இருக்கலாம் நம்ம பாதி பாதியாக படிப்போம் என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து அவரெல்லாம் ஒதுக்கணும் ஏன்னா வித் ரைசிங் ஹீட் வேவ்ஸ்னா இப்போ நார்த்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் உத்தரப்பிரதேசம்லாம் வந்து ஹீட் வேவ்ஸ்னால நிறைய பேர் இறந்து போனாங்க ஓகேவா ஸோ அப்போ அதெல்லாம் வந்து அங்கங்கே நிறைய தீப்பிடிக்கவும் செய்யுது ஓகேவா இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் வந்து நேஷனலோட இருக்கனால இட் இஸ் கிளியர் தட் இது வந்து நமக்கு வந்து தெளிவா தெரியுது என்ன தெரியுது ஆஃப் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பிஏஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் அந்த சொன்னாங்களே அதுவும் அதுக்கப்புறம் இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் பில்டிங் கோட் இந்த இதை வந்து இட்ஸ் ரெக்யர்ட் டு ஹோலிஸ்டிக் அப்ரோச் இந்த ரெண்டையுமே வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அதை வந்து ஒரு மொத்தமாக ஒரு பெரிய வீவா வந்து எடுத்துக்கிட்டு டு அட்ரஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எலக்ட்ரிகல் வயரிங் ஏர் கண்டிஷனிங் அண்ட் ஓல் ரேஞ்ச் ஆஃப் கூலிங் மெரிஸ் ஹேவ் டு பீவேம்ப் ஸோ எல்லா மெட்டீரியலையுமே வந்து இப்போ வந்து எப்படி வந்து தீ பிடிக்குது அப்படின்னா நிறையா வந்து இந்த எலக்ட்ரிக்கல் லீக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா அதோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் அதில் என்னென்னா வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் ஒரு பில்டிங் கேட்டுறாங்கன்னா என்ன மாதிரியான ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ரீவேப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து இந்த பேராகிராஃபோடைய மீனிங் ஓகே இப்போ அடுத்து வந்து கொஸ்டின் குழப்பலாம் வந்து என்னன்னா வாட் இஸ் அப்படின்னா ஆப்டோமிஸ்டிக் கண்டிப்பா கிடையாது பாசிட்டிவா நம்ம சொல்ல நியூட்ரலாகவும் சொல்லல கிரிட்டிக்கல் கரெக்டாக வந்து தான் வரும் கிடையாது ஓகேவா கிரிக்கலான ஒரு விஷயம் நமக்கு போயிட்டு இருக்கு ஆள் இது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிரிட்டிக்கலான பிரச்சனை வந்து நம்ம வந்து இங்க வந்து பேசியிருக்கோம் ஓகேவா அதுக்கப்புறம் மெயின் தீம் அப்படின்னா இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஃபயர் சேஃப்டி இன் இந்தியா ப்ரோட்டோகால்ஸ் பத்தி பேசணும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த அப்படின்னு சொல்லி சொன்னா கூட ஓகே சொல்லலாம் ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லை ஸோ இது வந்து கிடையாது அதுக்கப்புறம் இந்த நெக்லிஜென்ஸ் அண்ட் இன்னடிக்வன்ஸ் ஆஃப் ஃபயர் சேஃப்டி மெசர்ஸ் இன் இந்தியா கரெக்ட் இதை பத்தி பேசணும் ஏன்னா நிறைய வந்து அலட்சியமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசணும் அதுக்கப்புறம் ஃபயர் சேஃப்டியோடைய முடியாத தன்மை இல்லாத தன்மையை பத்தி எல்லாம் நம்ம பேசணும் அதுக்கப்புறம் இந்த இம்பார்டன்ஸ் ஆஃப் மாடர்னைசிங் எமர்ஜென்சி சர்வீஸ் இதுவும் பத்தி பேசணும் அதுக்கப்புறம் இந்த ரைசிங் நம்பர் ஆஃப் ஃபயர் ரிலேட்டட் இன்சிடென்ட் இன்சிடென்ட் பத்தி எதுவுமே பேசல ஓகேவா அதாவது இந்த மாதிரி நடக்க போது நம்ம வந்து அதுக்காக பண்ணணும் அப்படின்னு பேசணும் தவிர இதை பத்தி பேசல இந்த ரெண்டுமே வரும் ஏன்னா எமெர்ஜென்சி சர்வீசஸ்க்கு வந்து மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இம்பார்டன்ட் தான் ஆனால் இந்த மாடர்னை எமெர்ஜென்சி சர்வீஸ்க்கு என்ன பேசணும்னா நம்ம கவர்மெண்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர் ஒரு ஒதுக்கிருக்கு அப்படின்னு பேசணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பத்தியே பேசல ஆனா மொத்த பேரா வந்து பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருக்க பிரச்சினை பத்தான் பேசியிருக்கோம் கம்பேரட்டிவ்லி இதை கம்பேர் பண்ண முதல்ல இந்த ஆன்சர் தான் வந்து கரெக்டாக வரும் ஓகேவா அடுத்து விச் ஆர் தாலோவிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் கேப்சர் த மெயின் ரீசன் ஃபார் த ரிப்பீட்டட் ஃபயர் இன்சிடன்ஸ் இன் இந்தியா அஸ் மென்ஷன் ஸோ மென்ஷன்டா வந்து இந்த ஃபயர் இன்சிடன்ஸ் தான் இல்லையா அதுக்கு வந்து பெஸ்ட் வந்து என்ன ரீசனா இருக்கும் பெஸ்ட் கேப்சர்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெஸ்ட் கேப்சர்ஸ் மெயின் ரீசன் ஃபார் த ரிபீட்டட் சொல்லி கேக்கிறாங்க இந்த நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் கண்டக்ட் இதை வந்து காம்ப்ளிகன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கல அப்படிங்கிறது ஒன்னு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இந்த ஃபயர் இம்ப்ளிமெண்டே நாம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் டியூ டு ஃபயர் சர்வீசஸ் பீயிங் ஸ்டேட் சப்ஜெக்ட் அண்ட் என்ஃபோர்ஸ் மல்டி முனிசிபாலிட்டி லெவல் ஸோ முனிசாலிட்டி லெவல்லே அது இருக்கனால அது ஒரு பிரச்சனையா இருக்குன்னு சொல்கிறாங்க இதுவும் இதை பத்தியும் சொன்னாங்க இதை பற்றியும் சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த ஃபயர் சேஃப்டி ரெக்ரூமெண்ட்ஸ்ரீஸ்ட் ஓவர் த இயர் கண்டிப்பாக கிடையாது இது தப்பாக சொல்றாங்க ஏன்னா இந்த ஃபயர் சேஃப்டி ரெக்ரூட்மெண்ட்ஸ் இன்கிரீஸ்டு மேனிஃபோல்னு படித்தோம் அப்போ இது வந்து டிகிரீஸ்டுன்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து கிடையாது அதுக்கப்புறம் பில்டர்ஸ் அண்ட் ப்ராபர்ட்டிஸ் சிக்ஸ்ட்லி ஃபாலோ த ஃபயர் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் அது கரெக்ட் தான் அதை சொன்னோம் ஆனால் அது வந்து மெயினானது கிடையாது ரிப்பீட்டடாக வந்து நடக்கிறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன இதுக்கு அப்படிங்கிறது வந்து ரிப்பிட்டடாக அதாவது வந்து அந்தது மட்டும் கிடையாது ஓகேவா அவங்க வந்து ஃபாலோ பண்ணா ஃபயர் சேஃப்டி ப்ரோட்டால் ஃபாலோ பண்ணா பட் அதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்ல முடியாது சப்போ இதுவும் வந்து நமக்கு வந்து கிடையாது இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் சொல்லி பார்த்தோம்னா என்னன்னா இந்த இது வந்து லேக் ஆகுது இந்த நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் கண்டிப்பாக வந்து லேக் ஆகுது ஆனால் விஷயம் என்னன்னா இந்த தான் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல ஏன்னா இதை வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல ஏன்னா அது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்ல வருது சென்ட்ரல் சப்ஜெக்ட்ல வரல அப்படிங்கிறதான் அப்போ ஃபர்ஸ்ட்டு எது முக்கியமான ரீசனா இருக்கு இந்த ரிப்பீட்டடா நடக்கிற இன்சிடென்ட் பயர் இன்சிடென்ஸ் எல்லாம் எது காரணமா இருக்குன்னா இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்டா தான் காரணமா இருக்கு ஓகேவா இது என்னமோ உண்மைதான் அதை வந்து இது பண்ணல ஆனா அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா அது ஸ்டேட் சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறது இது வராது ஓகேவா இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபுல் பேரா படிச்சாதான் நமக்கு வந்து தெரியும் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து நம்ம வந்து போட்டு போயிடுவோம் ஓகே இந்த சொல்லி போயிடுவோம் ஓகே வாட் இஸ் அ பேசேஜ் இம்ப்ளை அபவுட் ரோல் ஆஃப் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் இந்த கண்டெட் ஆஃப் ஃபயர் சேஃப்டி ஸோ ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் வந்து என்னென்ன பண்ணணும் என்னன்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேவா சோ ஃபஸ்ட் வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் மேட் ஏ சிக்னிஃபிகன் ப்ராக்ஸ் இன் இம்ப்ரூவிங் த ஃபயர் சேஃப்டி கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்ம வந்து இருக்கிற பிரச்சனை தான் பேசணும் ஓகேவா அப்போ வந்து இது வந்து கிடையாது மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர் ஹாஸ் வெல் ஆர்கனைஸ்டு ஃபயர் சர்வீசஸ் இதுவும் தப்பு ஓகேவா அதுக்கப்புறம் தர் இஸ் கேப் த ஃபயர் சேஃப்டி ரெக்ரூட்மென்ட் அந்த டெவலப்மெண்ட் இதான் கரெக்ட் என்ன தேவைக்கும் கொடுக்கறதுக்கும் நிறைய கேப் இருக்கு ஏன்னா தேவைங்கிறது என்னது அவங்க வந்து அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் வந்து தேவை ஆனா ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் தான் இருக்காங்க சோ அதுதான் வந்து இருக்கிற பிரச்சனைக்கு மெயின் காரணம் சோ அப்ப இதுதான் வந்து வரலாம் ஓகேவா சோ இந்த வரலாம் அதுக்கப்புறம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் ஆர் நாட் இன்வால்வ் இந்த என்போர்மென்ட் என்போர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபயர் சேஃப்டி நார்ம்ஸ் லீவிங் இட் என்டையர்லி டு த பில்டர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அது அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் இதுல வந்து இன்வால்வ் ஆகல என்ன பிரச்சனை இருக்குன்னு இன்வால்வ் ஆகல அது என்னமோ உண்மைதான் ஆனா அதை தூக்கி பில்டர்ஸையும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றது வந்து தப்பு அதை பத்தி இங்க நமக்கு வந்து ஜென்ரலா இருக்கிற நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கு இல்லையா அதை வந்து வெளியில இருக்கு வெளியில இருந்து இருக்கலாம் ஆனா இந்த பேரல என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அந்த மாதிரி இதுல எதுலையுமே சொல்லல அப்ப இது ரெண்டுமே கிடையாது இந்த வரும் ஓகேவா ஓகே அடுத்து அடுத்தது வந்து ஸ்னானிம் சன்னிம்ஸ் ஸோ இந்த வந்து இன்சூரன்ஸ்னா வந்து செட்டில் ட்ரெச்சரஸ் கன்னிங் அப்படிங்கிறதான் வந்து ஸ்னானிம்ஸா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்சிடரி அப்படின்னா வந்து இன்ஃபிளமேட்ரி ப்ரொவேகேட்டிவ் ஃப்ளேம் அதாவது வந்து ஈஸியாக வந்து ஃபயர் ஃபயர் பிடிக்கக்கூடியதாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க நெக்லிஜென்ஸ் அப்படின்னா வந்து அது வந்து ஈஸியாக வந்து ஒதுக்கிறது அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸே கொடுக்குறது கிடையாது அதான் கேர்லெஸ்னஸ் டிஸ்க் டிஸ்ட்ரிகார்டு ஓகேவா இன் டென்ஷன் அலட்சியமாக நினைக்கிறது அந்த தான் டிவாஸ்டிங் அப்படின்னா வந்து ரொம்ப கொடூரமான பயங்கரமான இருக்கிறதெல்லாம் அந்த சொல்லுவாங்க டிஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிறதான் வந்து ஸ்டானிம்ஸ் கிரிம் அப்படிங்கிறது வந்து நான் சொன்னேன் இல்லையா கிரிம்ங்கிறது வந்து கொஞ்சம் பயங்கரமாக கொடூரமாக இருக்கிறது அதான் வந்து ஹார்ஷு பிரேக்காக இருக்கிறது ட்ரெட்ஃபுல்லாக தான் பெருவாசி அப்படிங்கிறது வந்து பரவலா கொஞ்சம் கா காமனாக இருக்கிற மாதிரி ஓகேவா எல்லாருக்கான மனநிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதான் எக்ஸ்பர்ட் அதாவது வந்து ரொம்ப பரவலாக இருக்கிற மாதிரி சொல்லலாம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வந்து அந்த அந்த ப்ராப்பர்ட்டியில் ஓனர் ஓகே ஓனர் ஹோல்டரு லேண்ட் ஹோல்டர் எல்லாமே என்ஃபோர்ஸ் அப்படின்னா வந்து இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டர் அப்படின்னா சொல்லுறோம்லேயே அது மாதிரி என்ஃபோர்ஸ்னா வந்து லா வந்து என்ஃபோர்ஸ்பல் என்போர்சபிள் அப்படின்னா வந்து அதை வந்து கொடுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அந்தது என்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஓகே அதுக்கப்புறம் ஷேர் அப்படின்னா வந்து பியூர் அதுக்கப்புறம் அப்சல்யூட்டி அப்சல்யூட்டிலாம் வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்டான சீரிக்கு வந்து அப்சல்யூட் சுத்தமாக ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி ஓகேவா அப்பாரண்ட் அப்படின்னா எல்லாமே ஓகேவா இட் இஸ் தட் அப்படின்னு சொல்லுவாங்க இட்ஸ் அப்பாரண்ட்லி தட் அப்படின்னு சொல்லுவோம் கிளியரா தெரியுது அப்படிங்கிறது அலகேஷன் அப்படின்னா வந்து அலகேட் பண்றது எல்லாருக்கும் வந்து அலகேட் பண்றது ரீவேம்ப் அப்படின்னா வந்து மறுபடியும் புதுசு புதுசு பண்றது ரெனவேட் பண்றது ரீஃபர் பண்றது மாடர்னைஸ் பண்றது அப்டேட் பண்றது இது எல்லாமே வந்து ரீவேம்போடையம்ஸா இருக்கும் ஓகே ஸோ இது தான் ரீவாம்பிங் அப்படிங்கறது சொல்லியாச்சு அதுக்கப்புறம் ஹசாடா அப்படின்னா டேஞ்சர் எல்லாமே தெரியும் இது ஹசாடஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஸோ ஜியோ பாடினாலும் ஒன்னு தான் பெரில் த்ரெட் ரிஸ்க் இதெல்லாம் வந்து கேட்ட கொஷின்ஸ் ஜியோ பாடிலாம் வந்து நம்ம இதுல கேட்டிருக்காங்க இதுல ப்ரீவிஷியர் கொஷின் கேட்ருக்காங்க பெரியல் வந்து கேட்ருக்காங்க ஸோ கேட்டிருக்க கொஷின் எல்லாம் இதற்கு முக்கியம் பாத்துக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பிரேட்லின்னா லேட் ஆகிறது ஓவர் டியூ ஆகுது டியூ டியூ கட்டலன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு என்ன அர்த்தம் டியூனா கரெக்டாக அந்த நேரத்துல நடக்கிறது அப்படி அப்படினா அப்படின்னா வந்து ஓவர் டியூ ஸோ அதான் வந்து லேட்டாக இது பண்ணுறது ஹோலிஸ்டிக்னா மொத்தமாக காம்ப்ரிகென்சி ஹோலிஸ்டிக் அப்ரோச்னா காமனா எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி எடுக்கிறதா வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்லுவாங்க காம்ப்ரிகென்சி அப்படின்னு சொல்லலாம் சரியா ஓகே அடுத்து அதுக்கப்புறம் என்ன கிளாஸஸ் ஸோ இது என்னன்னா இந்த ட்யூ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் செட் டீடைல் ஃபயர் சேஃப்டி அதான் என்ன சொல்லுதுன்னா ப்ரோட்டோகால்ஸ் ஓகேவா ஸோ ஆர்டர் வராது ரிப்போர்ட்ஸ் வராது ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வராது ஸோ அந்த இது வந்து ப்ரோட்டோக்கால்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஆர்டர்லாம் அந்த மாதிரிலாம் வராது அதுக்கப்புறம் வந்து இந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி டேஷ் த தீ ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்கு அப்போது டேஷ்னா ரெக்கமெண்டட் வருமா ஹேட் ரெக்கமெண்ட் வருமா வாஷ் வருமா ரெக்கமெண்ட் வருமா ஸோ ரெக்கமெண்ட் அப்படின்னு சொல்லி வராது ஏன்னா ஆல்ரெடி சொன்னது அதுக்கப்புறம் வந்து ரெக்கமெண்ட்டும் வராது ஹேட் ரெக்கமண்டட் தான் வரும் ஓகேவா வாஷ்லாம் வராது ஹேட் தான் வரும் ஓகேவா ஸோ பெர்ஃபெக்ட்லாம் வரும் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டன்ஸ் எல்லாம் வரும் சரியா இந்த டென்த் பத்தி ஹார்ட்லாம் வருது அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து டென்ஸ் சீரீஸ் வந்து போயிட்டு இருக்கு இதுல விஷம் எக்ஸாம் மொத்தம் வந்து டென் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ ப்ரெசன்ட் பாஸ் டென்ஸ் பாஸ் பார்ட்டிசிபிள் பாஸ் டென்ஸ் எல்லாமே சொல்லி மொத்தமா வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ் தான் வந்து முடிக்க போகிறோம் டென்ஸ்லாம் எவ்வளோ இதுக்கு மேலே எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்க போகிறோம் நீங்க வந்து அந்த வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இந்த நேஷனல் அத்தாரிட்டி அலகேஷன் ஆஃப் செவன் தௌசண்ட் கோர் டூ டேஷ் அப்படின்னு இருக்கு டூ பில்டாக இருக்கு அடுத்தது படிப்போம் ஸோ அலகேஷன் ஆஃப் செவன் தௌசண்ட் க்ரோஸ் டு இந்தியாஸ் ஃபயர் அண்ட் எமர்ஜென்சி சர்வீசஸ் ஓகே மறுபடியும் வந்து அதை வந்து ரீவேம் பண்ணுறது ஓகேவா ஸோ மறுபடியும் வந்து பில்டு பண்ணுறது கிடையாது மறுபடியும் வந்து ரீவேம் பண்ணுறது ரெனவேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ரீவேப்னு வரும் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் இருக்குன்னா லாஸ்ட்டாக த ஸ்டாஃப் ஷார்டேஜ் இஸ் ஈவன் மோர் அப்பாலிங் படித்தோம் ஸோ படிச்சனால நமக்கு தெரியும் இங்கே அப்பாலிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மிச்ச இதெல்லாம் ஏன் வராதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ நமக்கு வந்து ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேசுறாங்க அந்த கிளாஸ் டெஸ்ட்டு பேரகிராஃபில் பிரச்சனை பற்றி தான் பேசுகிறாங்க ஸோ அதில் வந்து ஸ்டாஃப் உடைய ஸ்டாஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க அது வந்து இன்னும் கொடுக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ அது வந்து கம்ஃபர்ட்டான ஒரு விஷயம்னு சொல்ல மாட்டாங்க எனர்ஜிட்டிக்னு மாட்டாங்க காமிங் ரொம்ப அமைதியான தன்மை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்பாலிங் அப்படின்னா வந்து என்னென்னா நமக்கு வந்து ரொம்ப பிரச்சனை மோசமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அப்போ வந்து இங்கே வந்து அப்பாலிங் தான் வரும் ஓகே அடுத்து அடுத்து இந்த சென்டர் பிலேட் இது வந்து அண்டர்லைன் வந்து பிளேட் ஓகே பிலேட்லி இதுதான் இங்கே டபுள் எல் வராது அதுக்கப்புறம் வந்து அப்புறம் டி வரும் இங்கேயும் டபுள் எல் வராது ஸோ இந்த எல்லாமே வருது இதுதான் வந்து கரெக்டான வரும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து கரெக்ட்லி ஸ்மெல்ட்னா ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இங்கே சிகே வராது கேஇ வரும் கரெக்டு ரெசிலன்ஸ் 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 டபுள் எல் வராது அதுக்கப்புறம் பிளாட்டியோக்கு ஏ வரும் இஏ சொல்லி வரும் ஓகேவா ஸோ so ஸோ அதுதானே அவ்வளோதான் சோ இந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இது எல்லாம் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இது கொஞ்சம் டைம் வந்து நாங்க வந்து ஏன்னா மற்ற வேலை எல்லாம் இருந்துச்சு ஜிஎஸ் வேலை அந்த எல்லாம் இருந்துச்சு இனிமேல் வந்து ரெகுலரா வரும்னு சொல்லி நம்புறேன் டவுட்ஸ் இருந்துச்சு இருந்துச்சுன்னா வந்து நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா எல்லாரும் பொறுமையா கேட்டுக்கு தேங்க்யூ சோ மச்